பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி கடலூர் சாலையில் முக்கிய சந்திப்பாக மரப்பாளம் சந்திப்பு உள்ளது. அவ்வழியாக கடலூர், பாகூர், தவளக்குப்பம், அரியாங்குப்பம் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து காலை மாலை நேரத்தில் புதுச்சேரிக்கு அரசு ஊழியர்கள், பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள் மரப்பாளம் சந்திப்பை கடந்து செல்கின்றனர். மேலும் சென்னை, விழுப்புரம், திண்டிவனத்தில் இருந்தும் கடலூர் செல்லும் வாகனங்களும் இந்த வழியே கடந்து செல்கின்றன. இதனால் காலை 8:30 அளவிலும் மாலை 6 அளவிலும் அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த நேரங்களில் மட்டுமாவது 1-க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவல்துறையினர் பணியில் இருக்க வேண்டும். ஆனால் அப்பகுதியில் ஒரே ஒரு போக்குவரத்து காவலர் மட்டும் பணியில் ஈடுபடுவதால் வாகனங்கள் ஒன்றையொன்று கடந்து செல்ல முயன்று கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அது மட்டுமின்றி அப்பகுதியில் சாலைகளும் குண்டும் குழியுமாக உள்ளன. மேலும் புழுதி பறப்பதால் வேலைக்கு செல்ல வேண்டிய அவசர கதியில் வந்த பல பெண்கள் நெரிசலில் சிக்கி தடுமாறி கீழே விழும் அபாயகரமான சூழ்நிலையும் ஏற்படுகிறது. அதோடு மரப்பாளம் சந்திப்பை கடந்து செல்ல மட்டும் 30 நிமிடம் காலதாமதம் நீடிப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் பள்ளிகள் திறக்கப்படும் முன்பு மரப்பாளம் சந்திப்பில் போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருந்தது. ஆனால் தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டதால் காலை மாலை நேரங்களில் கடுமையான நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே இந்த நேரத்தில் அதிகமான போக்குவரத்து காவல்துறையினர் கட்டாயம் பணியில் இருந்து நெரிசலை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சில்காஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.